வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய நெல்லியம்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த நெல்லியம்பதியை பொறுத்தவரையிலையும் நம்ம எப்படி ஈஸியாக வரலாம், இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரளாவில் ஏழைகளோட ஊட்டியான பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லியம்பதி அப்படிங்கிற மலை சுற்றுலா தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு த்ரில்லிங்கான அந்த ஆஃப் ரோட்ல ஜீப் சஃபாரி போய் மெய்சில் இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். கூடவே காபி எஸ்டேட்டுக்கு நடுவில் நம்ம தங்கக்கூடிய அந்த அனுபவம் மறக்க முடியாததா இருக்கும். இப்படி ஒரு இடம் இருக்கு ஆனா சுற்றுலா போனதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. கேரளா மக்கள் குடும்பம் குடும்பமா இந்த இடத்துக்கு சுற்றுலா வர்றதை பார்க்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ நாளா இந்த இடத்துக்கு சுற்றுலா வரல அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பட்ஜெட் பேக்கேஜில் தான் வந்திருக்கோம். இதுல ஸ்டே, ஃபுட்டு, ஜீப் சஃபாரின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூடா வந்துரும். இந்த நெல்லியம்பதிக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வழியா பாலக்காடுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்கு, நம்ம ட்ரெயின்லயும் வந்துடலாம். இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு, பஸ்லயும் நம்ம வந்து வரலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம பாலக்காடு வந்துட்டோம் அப்படின்னா இங்கிருந்து நெல்லியம்பதிக்கு 61 கிலோமீட்டர் பஸ்ஸும் இருக்கு. அப்படி இல்ல கூகுள் மேப் போட்டு நம்மளுடைய ஓன் கார்ல வரோம் அப்படின்னா பாலக்காட்ல இருந்து நென்மாரா தாண்டி வரும்போது போத்துண்டி டேம் வந்து இருக்கும். இந்த இடத்துல அட்வென்ச்சர் பார்க்கு, கார்டனு, சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து மலை மேல ஏறணும் அப்படின்னா நெல்லியம்பதி வந்து வந்துடலாம். இதுதான் நெல்லியம்பதி மெயின் ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தோட்டம், ஆர்கானிக் வெஜிடபிள் ஃபார்ம் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அங்கேயே வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்கறதுனால வாங்கிட்டு வரலாம். இந்த ஆரஞ்சு தோட்டம் ஆப்போசிட்லயே ஒரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ ஆரஞ்சு வந்து 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெயின் ஜங்ஷன்ல இருந்து அவங்களுடைய ஜீப் ரெடியா இருக்கும். அந்த ஜீப்ல ஏறணும் அப்படின்னா நம்ம தங்க போற அந்த காட்டேஜுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம வர வழி முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஆஃப் ரோடில் வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்ததும் ஃபுல்லாக காபி எஸ்டேட்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே காபி தோட்டமாகவே இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜில் தான் நம்ம தங்க போகிறோம். இன்னைக்கு நைட்டு நம்ம தங்க போகிற அந்த காட்டேஜ் வந்து இதுதான். காபி தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ஓடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்குற அந்த காட்டேஜ் வந்து இருக்குது. இந்த காட்டேஜிலேருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா சுற்றி பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டாகவே இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் மலையாவே இருக்கும். கூடவே மிஸ்ட் எல்லாமே பாக்கிறதுக்கு வேற ஒரு வைப் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்படியே நம்ம காட்டேஜுக்கு உள்ள போனோம் அப்படின்னா டீசென்டான ரூம், டவலு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. கிளீனான பாத்ரூமு, உள்ளவே ஹீட்டர் இருக்கு, எப்போ வேணாலும் சுடுதண்ணி வந்துட்டே இருக்கும். அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்காக இண்டிவிஜுவலாக வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட்டிருப்பாங்க, கூடவே மியூசிக்கும் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நைட்டு டின்னர் வந்து இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடாக வந்துடும். டின்னரை பொறுத்தவரையிலையும் கீ ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 சொல்லிட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல நல்ல ஒரு தூக்கம். காலையில் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கட்டஞ்சாயா வந்து ரெடியாக இருந்தது. ஸோ கட்டஞ்சாயாவை குடிச்சிக்கிட்டே வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கூடவே நம்ம குளிச்சு முடிச்சதும் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் இப்போ புட்டு கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்பவும் ஃபேமஸ், அதுதான் காம்பினேஷனும் கூட. ஸோ அதுதான் நம்ம இங்கே சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகிற வழியில் நம்ம என்ன மாதிரியான இடங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்மளுடைய காட்டேஜிலிருந்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மெயின் ரோடு, மெயின் ரோட்லேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த நெல்லியம்பதி ஜங்ஷன். அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் ஜீப் சஃபாரி வந்து நம்ம போக போகிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும், கூடவே என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு நேராக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியை என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கரடுமுரடாக இருக்கும். இந்த ரோட்டில் நம்ம ஜீப் சஃபாரி போகிறது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியுமா
அப்படின்னு யோசிக்கும் போதே நம்மளை கிராஸ் பண்ணி போன எல்லா ஜீப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்து வந்திருந்தாங்க. ப்ரோ இப்போ வந்திருக்கோம் இல்லையா, இந்த இடத்தோட பேர் என்ன? மின்னம்பாரம். 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 இது என்ன ஸ்பெஷல்? இங்கே இங்கே வந்து இவ்வளோ வந்து கழிஞ்சால் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இதுன்னு நமக்கு கொல்லங்கோடி ஏரியா, கோவிந்தபுரம், நம்மளோட பொள்ளாச்சி கொண்ட ரூட் அதுக்கு காணாம பற்றும். இங்கிருந்து அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நின்று பார்க்கும்போது ஒரு மலையோட டாப் இருக்கு, அதில் அந்த பனியெல்லாம் அப்படியே படர்ந்து போகிறது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். இங்கே நின்று கொஞ்சம் நேரம் வியூ பாயிண்ட்ல பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே நம்ம நேராக அடுத்த இடத்துக்கு பார்க்கறதுக்கு கிளம்பிடணும். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ தெரியும். எதில் வந்து ஒரு மலை தெரியலையே, அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரையாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை பார்த்துட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது, வியூ பாயிண்ட் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம். அதே மாதிரி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் போகிற ரோடு ஒன்று காமிச்சாங்க. அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா இந்த பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் டைரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம வேற இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, அங்கே போயிடலாம் வாங்க. இல்லையா எதிரில் ஒரு மலை தெரியுது இல்லையா, அந்த மலையில் அந்த பனியெல்லாம் இதாகிட்டு இருக்கு. இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் மூணு யானை வந்து இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன், நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு யானை பாருங்கள் தந்தத்தோட எவ்வளோ பெருசாக இருக்குது, மலையோட சரிவில் அது பாட்டு நின்று மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அசால்ட்டாக நிற்கிது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்துருக்கிறது காராசூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த சேத்துமடை செக் போஸ்ட்லேருந்து அப்படியே மேலே ஏறினோம்னா பரம்பிக்குளம் போகிற வழி, அதை டாப் ஸ்லிப்பு பரம்பிக்குளம் போகும் இல்லையா, அந்த ரூட்டு அந்த இடம் தெரியும் பிளேஸ் தான், இங்கேருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு, அந்த மலையெல்லாம் வந்து மிஸ்ட்டு கிராஸ் ஆகுது அதை பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம கார் நிறுத்தியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த நெல்லியம்பதியை பொறுத்தவரையிலும் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்கு. ஒரு சில இடங்களை நம்மளுடைய கார்லயே போய் நம்ம சுத்தி பார்க்கலாம், ஒரு சில இடங்களை ஜீப்ல போய் நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்தை காரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து குளிக்கிற மாதிரி இடம் இருக்கு, ஜாலியா குளிக்கலாம். ஸோ இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு திரும்பி நம்ம வந்துட்டோம். அதாவது இந்த நெல்லியம்பதியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு காபி எஸ்டேட்டு, இன்னொரு சைடு டீ எஸ்டேட்டை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுவோம் நம்ம வந்தோம் அப்படின்னா. இது முழுக்க முழுக்க பெருசாக டெவலப் ஆகாத ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். நம்ம இயற்கையோட இயற்கையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு, அந்த மலைகள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டு, இதெல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை ஃபேமிலியோடவோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக நெல்லியம்பதி வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்து ரசிச்சிட்டு இங்கிருந்து ரிலாக்ஸா வந்து கிளம்புங்க. இந்த நெல்லியம்பதி சுற்றுலாவை பொறுத்தவரையிலும் நம்ம சென்னை அட்வென்ச்சர் கிளப் மூலமா தான் வந்து போயிருந்தோம். இவங்க ஒருத்தருக்கு 2,999 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. இதில் நெல்லியம்பதியிலேருந்து நம்மளை ஜீப்பில் பிக்கப் ட்ராப்பு, அங்கே காட்டேஜில் ஸ்டே, நைட்டு கேம்ப் ஃபயரு, காலையில் மதியம் நைட்டுன்னு மூணு வேளை சாப்பாடு, நெல்லியம்பதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு சுற்றி காமிச்சிருவாங்க. இந்த பேக்கேஜ் பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் சென்னை அட்வென்ச்சர் கிளப்போட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த நெல்லியம்பதிக்கு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குரூப்பாக வந்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடங்கள் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கணும் இல்லையா, அந்த காட்டேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில், காஃபி தோட்டத்துக்கு நடுவில் இருந்தது. ஸோ அங்கே தங்கின அனுபவமே வந்து வேறு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மறக்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம் தான். அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அட்வென்ச்சர் கிளப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் நம்மளுக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள பற்றின கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ்
பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்போட காஸ்ட்டு பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜையும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.